ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் தரத்துடைக்கிற வேலை வந்து வேக்கண்ட்டில் இருந்திருக்கு. அந்த வேலைக்கு ஒருத்தர் வந்து அப்ளை பண்ணியிருந்தார். அவரும் நேரடியாக இன்டர்வியூக்கு கம்பெனிக்கு போனார். அப்போ வந்து நீங்கள் வந்து தரையை வந்து நல்லா தொடச்சி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் இருந்தவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, தரையை வந்து நல்லா பாலிஷாகி சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாரு தரையை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்டர்வியூ இருந்தது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், உங்கள் இமெயில் ஐடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேனேஜர் வந்து கேட்டிருக்காரு. அப்போ வந்து இந்த தரையை துடைக்க போனார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருனா, என்கிட்ட இமெயில் ஐடி இன்டர்நெட்டு இதெல்லாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னங்க, நீங்கள் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் வந்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க, ஒரு இமெயில் இன்டர்நெட் இல்லைன்னு சொல்கிறீங்களே, சச்சே போங்க வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே திருத்தி அமைச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார்னா, வெளியே வந்தார். வெளியே வந்து அவர் பாக்கெட்டில் கையை வச்சு பார்த்துருக்காரு, ஒரு 10 ரூபா வந்து அவர்கிட்ட இருந்துருந்துச்சு. அந்த 10 ரூபா வச்சு ஒரு கடையில் போயிட்டு தக்காளி வாங்கினார். தக்காளியை வாங்கி அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லலாம் போயிட்டு தக்காளி அப்படின்னு சொல்லிட்டு கூவி விற்றாரு. அதிலிருந்து ஒரு 10 ரூபா வந்து லாபம் வந்துச்சு. மறுபடியும் அந்த 10 ரூபா வச்சு மறுபடியும் தக்காளி வாங்கினாரு, மறுபடியும் விற்றாரு, மறுபடியும் லாபம் வந்துச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் வருஷத்தில் வந்து அவர் பெரிய ஒரு தக்காளி வியாபாரியாக மாறிட்டார். அதுக்கப்புறம் அவர் பார்க்குறதுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக பேங்க்லேருந்து ஒருத்தங்க அங்கே போகிறாங்க. அப்போ வந்து உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள், இமெயில் ஐடி சொல்லுங்கள், சில ப்ரூஃபெல்லாம் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்லேருந்து வந்தவங்க அந்த வியாபாரிக்கிட்ட கேட்குறாரு. அதெல்லாம் இல்லைங்க என்கிட்ட, சுத்தமாக அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு இவர். அதுக்கு அந்த பேங்க்லேருந்து வந்தவர் என்ன சொல்லினா, ஐயோ என்னங்க நீங்கள் இமெயிலு இன்டர்நெட்டு இல்லாமலே இவ்வளோ பெரிய ஆளாக வந்துட்டீங்களே, இன்னும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் ஒரு பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனியில் தரையை தான் தொடச்சிருப்பேன் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்லியிருக்காரு. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, வாய்ப்புகள் விலகும் போது நம்ம வந்து அதை பற்றி நினச்சிக்கிட்டே கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. தொடர்ந்து நம்ம வேலையை பார்த்துட்டு அதுக்கான முயற்சியை நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை நமக்காக காத்திருக்கோம்.